சமகால விந்தை செய்திகள். பாகம் 112. 40 வருடங்களாக சிரிக்காத பெண். பிரிட்டனை சேர்ந்த 50 வயதான டெஸ் கிறிஸ்டியன் என்ற பெண் கடந்த 40 ஆண்டுகளாக சிரிக்கவே இல்லையாம். சிரிப்பதால் முகத்தில் சுருக்கம் ஏற்படும் என்பதால் சிரிக்காமல் வாழ்ந்து வருகிறார். இது குறித்து அவர் கூறுகையில், 10 வயதிலேயே எனக்கு அந்த உண்மை தெரிய வந்தது. நான் படித்த பாடசாலையில் முகத்துக்கு கிரீம்களை பயன்படுத்த அனுமதி இல்லை. அழகை பாதுகாக்க என்ன செய்யலாம் என்று யோசித்தேன். சிரிப்பதால் தான் முகத்தில் சுருக்கம் தோன்றி வயதான தோற்றம் வருகிறது. அதனால் சிரிப்பதை விட்டுவிட்டேன் என தெரிவித்துள்ளார். தற்போது 50 வயதாகியும் இளமையாக இருப்பதற்கு சிரிக்காமல் இருந்ததே காரணம் என்று தெரிவித்துள்ளார். ஆகா, இது வேறையா? சிரித்தால் முகத்தில் சுருக்கம் ஏற்படுமா? வாய்விட்டு சிரிப்பதால் நோய் விட்டு போகும் என்பதெல்லாம் பொய்யா? முகத்தில் சுருக்கம் ஏற்படும் என்பதற்காக ஆரோக்கியத்தை இழக்க வேண்டுமா? 40 ஆண்டுகள் சிரிக்காமல் இருப்பது என்ன கொடுமை! சிரிக்க வேண்டிய விஷயத்திற்கும் சிரிக்காமல் இருந்திருப்பாரோ இவர்? கற்பனை பண்ண முடியவில்லை. இதை கேட்டுவிட்டு முகத்தில் சுருக்கம் வரும் என்பதற்காக எத்தனை பேர் சிரிக்காமல் இருக்க போகிறார்களோ! அந்த அழகு வேண்டாம், மன உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள். புலி இறைச்சி பரிமாறிய உணவு விடுதி மாஸ்கோ போலீசாரால் முற்றுகை. ரஷ்யாவில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு புலி சிறுத்தைகளின் இறைச்சியையும் உணவாக பரிமாறி வந்த உணவு விடுதியொன்று அதிகாரிகளால் முற்றுகையிடப்பட்டுள்ளது. அழிவடைந்து வரும் இனங்களைச் சேர்ந்த இந்த விலங்குகள் மாஸ்கோ நகரில் உள்ள உணவு விடுதியொன்றில் உணவாக பரிமாறப்பட்டமை அதிகாரிகளை திகைப்படைய செய்துள்ளது. இந்த விடுதியை அண்மையில் முற்றுகையிட்ட மாஸ்கோ போலீசார் வியட்நாமியர் ஒருவரை கைது செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சைபீரிய புலிகளின் 50 கிலோ இறைச்சி, தோல், தலை ஆகியவற்றையும் அதிகாரிகள் அங்கிருந்து கைப்பற்றியுள்ளனர். ரஷ்யாவில் உள்ள செல்வந்தர்கள் சிலர் புலி இறைச்சி உண்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் என தெரிவிக்கப்படுகிறது. அடடா, குதிரை இறைச்சியை விட்டுவிட்டார்களோ இவர்கள்! ரஷ்யாவில் புலி இறைச்சிக்கு கிராக்கி இருக்கிறது போல தெரிகிறது. சிங்கத்தை தொடாத வரைக்கும் சந்தோஷம்தான். இணைய அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவதற்காக தனது கையை வெட்டி கொண்ட இளைஞன். இணையத்துக்கு அடிமையாகி எந்நேரமும் இணையதளங்களை பார்வையிடுவதிலேயே நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருந்த இளைஞன் ஒருவன் இப்பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்காக தனது கையை வெட்டிக்கொண்ட விபரீத சம்பவம் சீனாவில் இடம்பெற்றுள்ளது. ஜியாங்சு மாகாணத்தின் நங்டோங் நகரை சேர்ந்த 19 வயதான வாங் எனும் இந்த இளைஞன் தனது கையை தானே வெட்டிக்கொண்டு வைத்தியசாலையை நாடியதாக தெரிவிக்கப்படுகின்றது. தனது மகன் இரவு 11 மணி அளவில் வீட்டிலிருந்து காணாமல் போனதை உணர்ந்து தேடிய போது அவர் எழுதி வைத்த குறிப்பொன்றை கண்டதாகவும், தான் வைத்தியசாலைக்கு செல்வதாக அதில் எழுதப்பட்டிருந்தது எனவும் வாங்கின் தாயார் தெரிவித்துள்ளார். தனது மகன் புத்திசாலியாக காணப்பட்டவன், அவன் இப்படியொரு நடவடிக்கையில் ஈடுபட்டவன் என்பதை நம்பவே முடியவில்லை எனவும் அப்பெண் தெரிவித்துள்ளார். இந்த இளைஞனின் நடவடிக்கை மிக முட்டாள்தனமானது என பலரும் விமர்சித்துள்ளனர். தன்னை வருத்தியாவது இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைப்பதை முட்டாள்தனமாக சொல்லலாமா என்பது தெரியவில்லை. ஆனாலும் விடுபட வேண்டும் என்று மனதால் நினைத்திருந்தால் மாற்று வழிகளை கூட கையாண்டிருக்கலாம். இணையம் என்பது மனிதனை முற்றாக அடிமைப்படுத்தி வேறு வேலைகளின் பால் மனிதனை நகரவிடாத ஒன்று. இதிலிருந்து மீண்டு சகஜ நிலைக்கு ஒருவர் வர வேண்டும் என்றாலும் சிரமப்பட வேண்டியிருக்கும். தன்னிலை உணர்ந்த இந்த இளைஞன் தன் கரத்தை தானே அறுத்திருக்கிறார். அளவாக பயன்படுத்தினால் அதில் எந்த தீங்கும் இருக்காது. அது எதுவாக இருந்தாலும் கூட அவன் இந்த பிரச்சனையிலிருந்து மீளட்டும். உலகில் அதிக விலைக்கு விற்பனையான ஓவியம்.
பிரெஞ்சு நாட்டு ஓவியர் கோகேன் வரைந்த ஓவியம் ஒன்று $300 million விற்கப்பட்டிருக்கிறது. இதுவரை விற்கப்பட்ட கலை படைப்புகளிலேயே அதிக விலைக்கு விற்கப்பட்ட படைப்பு இதுவாகும். எப்போது என்னை திருமணம் செய்து கொள்வாய் என்ற இந்த ஓவியத்தை 1892 கோகேன் வரைந்தார். தாகித்தி தீவைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் அமர்ந்திருப்பது போன்ற இந்த ஓவியம் சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஒரு சேகரிப்பாளரிடம் இருந்து வந்தது. தற்போது கட்டாரில் இருக்கும் ஒரு அருங்காட்சியகத்துக்கு இந்த ஓவியம் விற்கப்பட்டிருப்பதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு முன்பாக பால் செசன் வரைந்த ஒரு ஓவியத்தை $259 million கட்டார் நாடு வாங்கியிருந்தது. இதுவரை இந்த ஓவியம் சுவிட்சர்லாந்தின் பாசலைச் சேர்ந்த ருடால்ஃப் ஸ்டாச்சலிங் என்பவரிடம் இருந்தது. பல வருடங்களாக இந்த ஓவியத்தை பாசலில் இருக்கும் கன்ஸ்ட் அருங்காட்சியகத்துக்கு கடனாக கொடுத்திருந்தார் ஸ்டாச்சலின். தற்போது அந்த அருங்காட்சியகத்துடன் ஏற்பட்ட சில பிரச்சினைகளை அடுத்து அதனை விற்க அவர் முடிவெடுத்ததாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதனை வாங்கியவர் யார் என்ற விவரத்தை வெளியிடப் போவதில்லை என ஸ்டாச்சலின் தெரிவித்துள்ளார். விற்பனை நடந்து முடிந்ததா என்பதை உடனடியாக உறுதிப்படுத்த முடியவில்லை. இருந்த போதிலும் கட்டாரைச் சேர்ந்த ஒருவரிடம் இந்த ஓவியம் விற்கப்பட்டு விட்டதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் கூறுவதாக அமெரிக்காவை சேர்ந்த நாளிதழ் ஒன்று தெரிவித்துள்ளது. இந்த விற்பனையை கட்டார் நாட்டு அதிகாரிகள் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. கட்டார் நாட்டு அரச குடும்பத்தினர் சமீப காலமாகவே மேலை நாட்டு ஓவியங்களை சேகரிப்பதில் பெரும் பணத்தை செலவிட்டு வருகின்றனர். கடந்த ஆண்டு மரணமடைந்த கட்டார் நாட்டின் கலாச்சாரத்துறை அமைச்சர் ஷேக் சவுத் பின் முகமது அல் தனி சுமார் $1 billion அரசு பணத்தை இம்மாதிரி கலைப்படைப்புகளை வாங்குவதில் செலவழித்தார். ஓவியங்களுக்கு இவ்வளவு மவசு இருக்கிறதா? நூற்றாண்டு காலம் கடந்த ஓவியர் கோகேனின் ஓவியம் $300 million விற்பனை ஆகியிருக்கிறது என்பது ஆச்சரியம். கட்டார் நாட்டின் கலாச்சாரத்துறை அமைச்சர் அரசு பணத்தில் கை வைத்து ஓவியங்கள் வாங்கியமையும் ஆச்சரியமாக இருக்கிறது. எது எப்படியோ ஓவியர் கோகேன் வரைந்த அழகான உயிர்ப்புள்ள ஓவியம் எங்கள் மனதையும் ஈர்த்தது என்பது உண்மை. நூற்றாண்டுகள் கடந்தாலும் வர்ணம் மாறாமல் வண்ணம் களையாமல் அப்படியே இந்த ஓவியங்கள் இருப்பதும் வியப்புத்தான். ஜோடியை தேட முடியாததால் தன்னையே மணந்து கொண்ட அமெரிக்க பெண். தனது திருமண வயது முடிவதற்குள் தனக்கு ஏற்ற சரியான ஜோடியை தேட முடியாததால் தன்னைத்தானே திருமணம் செய்து கொண்டு சோலோவாக தேனிலவுக்கு கிளம்பியுள்ளார் அமெரிக்க பெண் ஒருவர். அமெரிக்காவின் ஹூஸ்டன் நகரை சேர்ந்த ஆப்பிரிக்க வம்சாவளியைச் சேர்ந்த எலிபே என்ற பெண்தான் இந்த புரட்சிகர திருமணத்தை நடத்தியுள்ளார். 40 வயதான பிறகும் தனக்கு மாப்பிள்ளை கிடைக்கவில்லை என்பதால் தனது 40வது பிறந்த நாளன்று தன்னையே மணந்து கொண்டார் எலிபே. தன்னையே திருமணம் செய்து கொள்கிறார் என்றால் ஏதோ வீட்டிலோ கோயிலிலோ அல்ல, அதிகம் செலவிட்டு ஆடம்பரமாக நடந்தது இந்த திருமண வைபவம். திருமணத்தோடு நிற்கவில்லை எலிபே. திருமணம் முடிந்ததும் அடுத்து என்ன? தேனிலவுதான். கம்போடியா, லாவோஸ் ஆகிய நாடுகளுக்கு தேனிலவு பயணம் செல்கின்றார். திருமணம் நடக்கவில்லையே என்று மனமுடையாமல் ஏதோ ஒரு வகையில் தன்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள முயற்சித்துள்ளார் எலிபே. அடரா, இவரை வாழ்த்துவதா வைவதா என்று கூட தெரியவில்லை. 40 இப்படி ஒரு முடிவுக்கு வந்து விடுவதா? இன்னும் கொஞ்சம் தேடி பார்த்திருக்கலாமே. புரட்சிகரமான திருமணம்தான். ஊரை அழைத்து விருந்து வைத்து தன்னைத்தானே திருமணம் செய்து கொள்வதற்கும் தைரியம் வேண்டும். ஆணுக்கு பெண்தான் எனும் நியதியை உடைத்து தனக்கு தானே என்று இதனை செய்தாரோ? சோலோவாக தேனிலவு பறந்திருக்கும் அவரை ஊரை சுற்றி வர வாழ்த்துவோம். நீராடிவிட்டு பணத்தை செலுத்துவதற்கு பதிலாக 6 வயது பேத்தியை விட்டு சென்ற வயோதிபர். கட்டணத்தை வசூலித்து நீராடும் வசதியை வழங்கும் நிலையம் ஒன்றில் நீராடிய வயோதிபர் ஒருவர் தனது பணப்பையை எடுத்து வர மறந்துவிட்டதாக தெரிவித்து 6 வயது பேத்தியை அங்கு பிணையாக விட்டுவிட்டு சென்ற சம்பவம் சீனாவில் இடம்பெற்றுள்ளது. யுனான் மாகாணத்தில் குன்மிங் நகரில் உள்ள நீராடும் நிலையத்தில் தனது பேத்தியான சியோவோலை பிணையாக வைத்துவிட்டு சென்ற மேற்படி நபர் தனது கட்டணத்தை செலுத்தாததால் இந்த சிறுமி தொடர்ந்து 1 மாத காலமாக அந்த நிலையத்திலேயே தங்கியுள்ளார். குறிப்பிட்ட வயோதிபர் வெதுவெதுப்பான நீரில் குளித்த பின்னர் உடலை பிடித்து விடுவதற்கான சேவையையும் பெற்றிருந்ததாக அந்த நிலையத்தின் முகாமையாளர் மீ வாங் தெரிவித்தார்.
மேற்படி நிலையத்தின் சேவைகளை பெற்ற பின்னர் கட்டணம் செலுத்தும் இடத்துக்கு சென்ற அந்த வயோதிபர் தனது பணப்பையை வீட்டில் மறந்து வைத்து விட்டதாக தெரிவித்து தான் வீட்டிலிருந்து பணத்தை எடுத்து வரும் வரை தனது பேத்தியை அங்கு பிணையாக விட்டுவிட்டு சென்றுள்ளார். ஆனால் அவர் ஒரு மாத காலமாகியும் அந்த நிலையத்துக்கு திரும்பாததால் சிறுமி சியாவோ அந்த நிலையத்திலேயே வாழ நேர்ந்துள்ளது. தற்போது சியாவோ அந்த நிலையத்தில் உள்ள ஊழியர்களின் செல்ல பிள்ளையாக மாறியுள்ளார். அடடா, தாத்தா தான் இந்த பேத்தியை அம்போ என்று பிணைக்கு வைத்து விட்டார் என்றால் இந்த பிள்ளையின் பெற்றோர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் கூட இந்த பிள்ளையை தேடவில்லையா? அல்லது குடும்பமாக சேர்ந்து இந்த வேலையை செய்தார்களா? கையில் பணம் இல்லாவிட்டால் இந்த தாத்தாவுக்கு எதற்கு இந்த நீராட்டம்? மாதக்கணக்கில் இப்படி பிணைக்கு பிள்ளையை விடுபவர்களும் வாழும் காலத்தில் நாமும் வாழ்கிறோம். கணவரின் வழுக்கை தலை காரணமாக விவாகரத்து கோரும் மனைவி. எகிப்தை சேர்ந்த பெண்ணொருவர் திருமணமாகி 2 நாட்களில் விவாகரத்து கோரி நீதிமன்றத்தை நாடியுள்ளார். அப்பெண்ணின் கணவருக்கு தலை வழுக்கையாக இருப்பதே இதற்கு காரணமாம். இப்பெண் எகிப்திய தலைநகர் கெய்ரோவில் உள்ள நீதிமன்றம் ஒன்றில் விவாகரத்து கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார். திருமணம் நிச்சயமாகி 11 மாதங்கள் கடந்த போதிலும் தனது கணவருக்கு தலை வழுக்கையாக உள்ளதை திருமணத்தின் போதோ அதற்கு முன்னரோ தான் அறிந்திருக்கவில்லை எனவும் அவர் தலைக்கு விக் அணிந்திருந்தார் எனவும் அப்பெண் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இவர்கள் இருவரும் திருமணமாகி தேனிலவுக்கு சென்ற போது அங்குதான் தனது கணவரின் தலை வழுக்கையாக இருப்பதை அப்பெண் அறிந்து கொண்டாராம். தனது கணவருக்கு 28 வயதாகும் நிலையிலும் அவருக்கு வழுக்கை ஏற்பட்டிருப்பது குறித்து தன்னிடம் கூறாதமையால் அப்பெண் விவாகரத்து கோரியுள்ளார். ஷாபாஷ், சரியான போட்டி என்று சொல்லலாமா? சென்ற வாரத்தில் பெயரில் ஆண் வாடை அடிக்கிறது என்று ஒருவர் திருமணத்தை நிறுத்தினார். இந்த வாரம் வழுக்கை தலை காரணமாக ஒருவர் விவாகரத்திற்காக நிற்கிறார். மற்றவர்களுக்கு விக்கை மூடி மறைக்கலாம், ஆனால் மனைவிக்கே மறைப்பது என்பது சாத்தியமாகுமோ? மெல்லமாக எடுத்து சொல்லியிருந்தால் விஷயம் இவ்வளவு தூரத்துக்கு சென்றிருக்காதோ என்னவோ. காலம் கடந்து இவர் வழுக்கையாக இருந்தால் என்ன பண்ணுவார் இவர்? திருமணத்துக்கு பின்தான் எத்தனையோ பேர் வழுக்கை தலை ஆகிவிடுகின்றனர். அப்படி பார்க்க போனால் எல்லாரும் விவாகரத்து பண்ணுவதா? குரட்டை என்றால் விவாகரத்து, வழுக்கை என்றால் விவாகரத்து, எங்கே போகிறது உலகம்? ஆனால் இந்த கணவன் செய்ததும் பெரும் பிழைதான். முழு பூசணிக்காயை சேற்றில் மறைக்க போன கதையாய் ஆகிவிட்டது இவர் நிலைமை. இந்த விந்தையான செய்தியோடு சமகால விந்தை செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் அடுத்த வாரத்தில் விந்தை செய்திகளோடு சந்திப்போம்.